the Lord. Hallelujah. இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் கூட பெரிய காரியங்களை செய்ய போறாரு, அதிசயமான காரியங்களை செய்ய போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிச்சு அவர் பிரசங்கத்துக்கு முன்னாடி கண்களை மூடுவோமா? சமூகத்துக்கு முன்னாடி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி அவரை மட்டும் நம்ம இதயத்துல நோக்கி பார்ப்போமா? அவரே தூயவர், அவரே தூயாதி தூயவர், அவரே ராஜாதி ராஜா. எல்லாரும் கண்களை மூடி எந்த வேலை செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு அந்த ரட்சகரை நம்ம மனதில் கொண்டு வருவோமா? ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரை துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். நாங்கள் கடந்து வந்ததுக்கு நோக்கமே உங்களை ஆராதிக்க, உங்களை துதிக்க. நாங்கள் துதிக்கும் பொழுதே எங்கள் தடைகள் எல்லாம் விலகும் இயேசு நாமத்தினால. எல்லாரும் ஒரு வாஞ்சியோடு அவரை நோக்கி பார்ப்போமா? நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சேனைகளில் கர்த்தரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் வல்லவரே, எங்கள் வாழ்க்கையில் போதுமானவரே, உண்மை உயர்த்துகிறோம். நீ ராஜாதி ராஜா, நீ வாழ்க்கை, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீ துதிக்கு பார்த்துற தூயாதி தூயர், உண்மை வரவேற்கிறோம் ஆண்டவர். இந்த நாளில் உங்கள் பிரசன்னத்தினால எங்களை மூடுங்கப்பா. யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாஞ்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களை எல்லாரும் உங்கள் பிரசன்னத்தினாலும் மூடுங்கப்பா. நீரே மகிமைப்படுவீராக. உமை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம் ராஜாவே. உமை உயர்த்துகிறோம் அப்பா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் ஜீவனுள்ள ஆண்டவர். ஆமென். சில பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போமா? துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. ஆமென். இந்த உலகத்துக்கே சொந்தக்காரர் அவர் தான். அவரை நோக்கி பார்த்து நீங்க என்னுடையது, ஆமென், நான் உன்னுடையவர் அப்பா. ஆமென். அவர் நம்ம சொந்தம்,
நம்ம அவருக்கு சந்தோஷம் நம்ம அப்பா அவரே அவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடுவோமா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை தேவன் என்ன அடைக்கலமாமே தம்மை என்று அதற்காக தந்தார் தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்றும் அதற்காக தந்தார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி துதிப்போமா மகிழ்வோம் மகிவனை போற்றி சொல்லுங்க துதிப்போம் அல்லேலூயா பாடி ஓஹோ மகிழ்வோம் மகிவனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை இருளில என்றும் எந்த நோயை கண்டும் அவன் எல்லாத்திற்கும் தீங்குக்கும் விலகி நம்மளை காதுகாத்து கொண்ட கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் விசுவாசிச்சு அஞ்சிடேனே இருளில என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அஞ்சிடேனே இருளில என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிழ்ந்து பாடுவோம் துதிப்போம் அல்லேலூயா பாடி ஓஹோ மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சொல்வோம் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்வங்களை மீதித்திடுவே அருகே செஞ்சு கமான் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்வங்களை மீதித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி கரல தட்டி பாடுவோம்மா துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை கரல தட்டுவோமா எல்லா மகிமைக்கு பார்த்துக்கிற நீதானப்பா எல்லா மகிமை உமக்கே ஹல்லேலூயா ஆமென் இத்தனை பேர் நிஜமா அவரை மகிமைப்படுத்துறீங்க ஆமென் எல்லா புகழ்ச்சிக்கு பாத்திரர் ஆராதனைக்குரியர் அவர் ஒருவரே ஆமென் இன்னொரு பாடல பாடலாமா உங்க ஆவி அனுப்புங்க என்னை உயிரடைய செய்யுங்க
உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இந்த நாளில் உயிரடைய வேண்டும். ஆமென். இங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எசேக்கியல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆவியில கொண்டு போறாரு. இப்ப பாத்தீங்கன்னா திரளான எலும்புகள் எல்லாம், உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் காணப்படுது. அவைகளை பார்த்து எசேக்கியல் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் பார்த்து நீ தீர்க்கதரிசி ஒரே. ஆமென். ப்ராஃபஸை பண்ணது மேல அவர் பண்ணும் பொழுது அந்த தேவன் ஆவி அது மேல வரும் பொழுது எல்லாம் ஒரு சேனைகளாக எழுந்து நின்றது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த நாளில நான் என் வாழ்க்கை குறித்து நான் தீர்க்கதரிசனம் ஒருக்க போறேன். எதுனா என் வாழ்க்கையில செத்து இருந்ததோ, எதுனா ஜீவன் இல்லாம இருந்ததோ, அதெல்லாம் நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுதே தேவனோட ஆவி கலந்து வந்து எல்லாம் உயிரடைய போகுது. ஹல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கமால் எல்லாரும் கரங்க தட்டி ஆவி அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்கப்பா. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்வோம், உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டும், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. ஓ, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை. உமக்காக உமக்காக நாங்கள் ஓடிட உயிரணைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரணைய வேண்டும். கேட்போமா, உயிரணைய வேண்டும், உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே, இயேசுவே உயிரடைய வேண்டுமே, உன்னை உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கேட்போம், உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாடும் பொழுது எல்லா கவலையும் கட்டுக்கொள்ள உடையும் இயேசுவே நாமத்தினால. சந்தோஷத்தால நம்ம நிரப்பு போறார். விசுவாசி கேட்போம்மா, தாகமுள்ள வேற அவர் ஆவிய ஊற்றுகிற தெய்வன். கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, என் இரவுகள் நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே, ஓ உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. கேட்போம், உங்க ஆவி
ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, 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 உயிரடைய வேண்டுமே. ஓ, நாங்கள் பாடும் பொழுது உங்க உயிர் திறந்த நாக்கி நீங்க வாழ்க்கையில செயல்படுத்தும். அப்பா, எதெல்லாம் இருந்து கடந்ததோ, ஜீவன் எல்லாம் கடந்ததோ, எல்லாம் உங்க நாமத்தில் ஜீவன் பெறட்டும். உங்க உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. விசுவாசிக்கிறீங்க இந்த நாளில் அந்த ஜீவனுள்ள ஆண்டவரோட உயிர்த்தெழுத வல்லமை எவ்வளவு வரப்பொழுது. அமேன். ஆண்டவருக்காக நம்ம எல்லாம் எரிஞ்சு செம்ம ஃபயராக இருந்திருப்போம். ஆமாம், இந்த குவாரண்டைன்லேயோ அதுக்கு முன்னாடியோ எவ்வளவோ காரியங்களை ஆண்டவரோட ராஜ்யத்துக்காக செஞ்சுருப்போம். ஒருவேளை அதெல்லாம் இப்போ இல்லாத நிலைமையில் நம்ம காணப்பட்டோம்னா கூட சொல்லுங்க, இந்த நாளில் ஆண்டவரே உங்கள் உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்குள்ள வரட்டும், உங்க ஆவி அனுப்புங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடுவோமா. சுகமளிக்கும் தெய்வம் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். வனாந்திரங்களை எல்லாம் மாத்திக்கிற தெய்வம் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, அதான் ஆண்டவருக்கு வேணும். ஏன்னா ஃபுல்லா நெறிஞ்ச பாத்திரத்தை அவரால் பயன்படுத்தவே முடியாது, உடைஞ்ச பாத்திரம் பண்ண நம்மளதான் அவர் பயன்படுத்த வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம்மா. நன்றி அப்பா. எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கட்டளை கூடி கைகளை உயர்த்தி தேவ ஆவியிருக்க கேட்போமா. இந்த ஆவியான நிரூபம் காண்டவரே, ஆவியே, 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 ஓ
Sugathai peranume,
வாழ்த்துகிறேன். இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை தலைப்பு காரியம் மாறுதலாய் முடிந்தது. நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி எஸ்தரின் புஸ்தகம் 9 முதல் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அது தீமைகள் இருந்தாலும் அதை அவர் நன்மையாய் மாற்ற முடியும். அதை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 5-8 வாசிக்கும் போது யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய தேவன் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அணுங்க நேரம் நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஏன் இது நடந்தது என்று சொல்லி. ஒருவேளை நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் யோசேப்புடைய வாழ்க்கை. யோசேப்புடைய வாழ்க்கையை நான் 4 பகுதியாய் நான் பிரித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, யோசேப்பு ஒரு குடும்பத்திலே காணப்பட்டான். அந்த குடும்பத்திலே ஒரு செல்ல பிள்ளையாய் காணப்பட்டான். ஏனென்றால் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 37:3 வசனத்திலே, இஸ்ரவேல் தன் குமார் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியை செய்வித்தான். முதலாவது யோசேப்பை குறித்து சொல்லும் போது, யோசேப்பு குடும்பத்தை சார்ந்து வாழ்ந்தவனாய் காணப்பட்டால் தன் தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். யோசேப்புடைய தொழில் என்ன நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அவருடைய ஆரம்ப தொழில் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவராய் காணப்பட்டான். அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது 2 யாக்கோபுடைய வசந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். யோசேப்பை குறித்து சொல்லும் போது, முதலாவது குடும்பத்திலே அவர் தன்னுடைய தகப்பனால் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். 4 அந்த ஆக்கியவன் சொல்லுகிறார் அவனை குறித்து ஒரு சேஞ்ச் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரர்
அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் நடந்த சம்பவங்கள். அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே தன்னுடைய சகோதரி குறித்து சில கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடி அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். சில நம்ம நினைக்கலாம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்மளை பகைக்கிறாங்க என்று. நாம் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக வாழும்போது இந்த உலகத்தின் காரியங்களோடு ஒத்து போகாத போது நம்மை பகைக்க முடியும், சொந்த குடும்பமே நம்மை பகைக்க முடியும். அதே 37 அதிகாரம் ஆதியாகமத்திலே 5 வசனத்தை வாசித்து பார்த்தால் அவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் ஒரு சொப்பனம் காண்கிறவனாய் காணப்பட்டான், ஆடு மேய்க்கிறவனாய் காணப்பட்டான், சொந்த குடும்பத்திலே அதிகமாக நேசிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான், பகைக்கப்பட்டவனாய் காணப்பட்டான், அடுத்து ஒரு சொப்பனக்காரனாய் காணப்பட்டான். தொடர்ந்து அந்த பகுதி வாசித்து பார்த்தீங்கன்னா 13 வசனத்தில் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான், நீ போய் உன் சகோதரருடைய நலத்தை விசாரித்து வா என்று சொல்லும்போது, அப்போ அந்த வாசித்து பார்த்தீங்கன்னா 13 வசனத்தில் அவன் இதோ போகிறேன் என்றான், ஒரு கீழ்ப்படுகிற மகனாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவனை குறித்து இந்த ஆக்கியோன் அதிகமாக எழுதியிருக்கிறார். முதலாவது ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் காணப்பட்டவன், ஒரு கீழ்ப்படுகிறவனாயும் அவன் காணப்பட்டான். அந்த 17 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் போய் தன்னுடைய சகோதரரை தேடி போகிறாங்க. தேடி போகும்போது அவர்கள் சொன்ன இடத்திலே அவள் காணப்படவில்லை, சிகேமுக்கு போனான் அங்கு அவன் காணப்படவில்லை, அவர்கள் காணப்படவில்லை. உடனே அங்கிருந்து மற்றவர்கள் விசாரிக்கிறான், விசாரிச்சுட்டு என் சகோதரர் பார்த்தீங்களா எங்கேயாவது பார்த்தீங்களான்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க அவங்க தோத்தானுக்கு போவோம்னு சொன்ன உடனே அவன் சின்ன பையனாக இருந்தால் கூட தன்னுடைய குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து அப்பா சொன்ன காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு பொறுப்புள்ள யோசேப்பாய் காணப்பட்டான். எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கிறது அவன் வாழ்க்கையில். திடீரென்று பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு மாற்றங்கள் உருவாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் நம்ம நினைக்கலாம் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் ஏன் இது ஏற்பட்டது என்ன யோசேப்புடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டது. ஒருவேளை நம்ம இந்த யோசேப்புடைய சம்பவத்தில் வாசிக்கும் போது அதே நேரத்தில் யோசேப்பை குறித்து ஏதோ அவர் சிறைசாலைக்கு போனார், அடுத்து பார்வனுடைய அரண்மனைக்கு போனான், இன்றுள்ள இந்த காரியங்களை வாசித்து பார்த்தா தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 37 அதிகாரத்தில் 36 வசனத்தில் யோசேப்பு இப்போது விற்கப்படுகிறான், அவன் ஒரு அடிமையாய் விற்கப்படுகிறான். குடும்பத்திலே அன்போடு வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அதே அதிகாரத்தின் முடிவிலே ஒரு அடிமையாய் விற்கப்படுகிறான். என்ன பரிதாபம் யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கை நடந்த சம நடுவில் பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி குழியில போடுறாங்க. குழியில போட்டுட்டு அடுத்து என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, குழியில போட்டு உட்கார்ந்தவங்க கிட்ட உட்காந்து சாப்பிட்றாங்க. யோசிச்சு பாருங்க, சொந்த குடும்ப சகோதரன குடும்ப குழியில போட்டுட்டு எப்படி சாப்பிட மனசு வந்துச்சுன்னு தெரில. ஆனால் அதிலும் ஆண்டவருடைய திட்டம் இருந்துச்சு. ஒருவேளை அவனை குழியில போட்டு அவங்க கிளம்பி போயிருந்தாங்கன்னா கட்டாயம் அவன் குழியிலே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லோரும் உட்காந்து சாப்பிடும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கத்துல வராங்க, ஒரு ஒட்டகத்தில் ஒரு கூட்டமாக ஒரு வணிகர்கள் வர்றாங்க, அந்த இஸ்மவேலர் கூட்டத்தில் கரெக்டாக வைக்கிறாங்க. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை பயன்படுத்துவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு கூட்டம் வருகிறது, அவனை ஏற்றிக்கொண்டு அவனை எகிப்துக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் சில நேரம் ஆண்டவர் சில திட்டங்களை வைக்கும் போது வெவ்வேறான மனிதர்களோடு நீங்கள் இடைபெற வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அது குறித்து கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயம் தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். சங்கீதம் 138 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். யோசேப்போட வாழ்க்கையில் அவனுடைய சொப்பனத்தை கண்டு சொன்னபோது எல்லோரும் நினைச்சாங்க இவன் சொப்பனை எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். அதற்கு தான் இப்படிப்பட்ட ஒரு பிளாட் ஏற்படுத்தி அவனை குழியில போட்டாங்க, வித்தும் போட்டாங்க. அவங்க சகோதரர் நினைச்சிருப்பாங்க கதை முடிஞ்சிச்சு, யோசேப்போடைய திட்டம் நிறைவேறாது. கட்டாயம் நம்ம இனிமே ஃப்ரீயா லைஃப் வாழலாம், நமக்கு யாரை பற்றியும் கவலைப்படுற அவசியம் இல்லை. நம்மளை கொடுத்து சொல்லப்பட்டவன் கோல் சொல்லவன் ஒளிந்து போயிட்டான் என்று போயிட்டாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவுடைய திட்டம் ஒரு மனுஷனோட முடியவே முடியாது. அவர் எப்பவுமே சொல்றாரோ அதை செய்து முடிப்பார். இப்போது எல்லோரும் நம்முடைய கவனத்தை 39 அதிகாரத்துக்குள்ள ஆதியாகமம் திருப்பி கொண்டால் அங்கே போகும்போது ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு யோசேப்பு விற்கப்படுகிறான். அதிலே முதல் வசனம் சொல்லப்படுகிறது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், அங்கே உள்ள ஒரு இஸ்மவேல் இடத்துல விலக்கி வாங்கினான். ஆனால் 2 வசனம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோட இடைப்பட்டார்னு எழுதப்படவில்லை, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும்
ஆண்டவருடைய திட்டத்தில் நாம் காணப்படும் போது ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை இந்த காலை நேரத்தில், கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல உங்களோடும் அவர் இருப்பார். உங்களுடைய சூழ்நிலை, ஒரு நல்ல குடும்பத்திலே நீங்கள் இருந்து இந்த நாளிலே யோசேப்பை போல ஒரு கொடுமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் கடந்து போகலாம், அல்லது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். எகிப்து என்றால் ஒரு அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே அவன் கொண்டு போகப்பட்டான். என்ன பரிதாபம்! தகப்பனாயல் அதிகமாய் நேசிக்கப்பட்டவன், அவனுக்கென்று அழகான பலவர்ண உடை இருந்தது, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன், சகோதரர் மேல் அன்பு கொண்டவன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு வீட்டில் போய் அவன் வந்து அடிமையா போகிறான். ஆனால் அந்த வசனம் அதுக்காக சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நீங்க ஆண்டோடைய திட்டத்தில் இருக்கும் போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா, அந்த மூணாம் வசனத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. யார் அந்த எஜமான்? ஒரு இஸ்மவேலன். அந்த இஸ்மவேலன் யோசேப்பை குறித்து ஒரு நல்ல சாட்சியை சொல்லுகிறான், அவன் பார்க்கிறான். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், ஒருவேளை நீங்க ஒரு வீட்டுல ஒரு சாதாரண வேலையில இருந்தா கூட, அந்த வேலையிலும் கர்த்தருடைய திட்டத்தை வெளிப்படுத்த உங்களால் முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். நீங்கள் இருக்கிற வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். வெறுமையான படகு, இரவு பொழுதும் போராடினாங்க, ஆண்டவர் வந்த உடனே படகு நிரம்பிச்சுங்க. நீங்க எங்க போனாலும் சரி, ஆண்டவர் உங்களோடு இருந்தாருன்னா, உங்க வாழ்க்கை கிருபையால் நிரம்பி இருந்துச்சுன்னா, நீங்க செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். அவன் காரிய சித்தி உள்ளவனான் ஆனான். நம்முடைய வாழ்க்கையில காரிய சித்தி என்றால், நம்ம செய்கிற காரியெல்லாம் வாய்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளோட கர்த்தர் இருக்கிறாரா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் என்னோட இருந்தா நான் செய்கிற காரியம் கட்டாயம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப அதிகமாக வசனங்களுக்குள்ளாய் போகாமல் சொல்லி, ஒரு சில வசனங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அந்த 39 ஆதியாகமத்திலே 9 வசனத்தில் அவன் சொன்ன அந்த வார்த்தை, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நீங்கள் ஒரு தேவையில் இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு இருக்கும்போது ஒரு விலை உயர்ந்த பொருள் கிடைக்கிறது, உங்களுடைய தேவையை சந்திக்க அது போதுமானதா இருந்தால், நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, நான் வேடிக்கையா சொல்லுவேன், அந்த பொருளை எடுத்துட்டு கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்வோம்? இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்ப்போம், இந்த பக்கம் பார்ப்போம், யாராவது பாக்குறாங்களா? யாரும் பார்க்கல அப்படின்னா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த பொருளை அபகரிக்க முயற்சிப்போம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வாலிப வயது, பெற்றோருடைய அன்பை இழந்தவன், இந்த நேரத்தில் அவன் தனியாக இருக்கிறான், சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாக இருக்குது, ஆனால் அவனுடைய தீர்மானம் எப்படி இருந்துச்சுன்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். என்னவென்றால், தேவனுக்கு விரோதமாய் நான் எந்த காரியத்தையும் செய்ய துணியக்கூடாது. நான் நினச்சேன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற பேரில் சொல்லப்படுகிற அதே அதிகாரத்தில் 2 வசனத்தில், ஆனால் 9 வசனத்தில் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்ன யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ஒரு பொய் குற்றச்சாட்டு ஏற்படுத்துச்சு. ஸோ முதல் பகுதியிலே அவனை குறித்து சொல்லப்பட்டார், ஒரு குடும்பத்தோடு காணப்பட்ட மனுஷனாய் காணப்பட்டான். 2 பகுதியிலே போத்திபார் வீட்டிலே ஒரு பணிவிடைக்காரனாய், அல்லது ஒரு ஹெட் ஆஃப் த ஹவுஸ் அப்படி அவன் இருந்த நிலைமையில, இப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. உலகம் உங்களை குறித்து பொய்யா சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்கிறான், அவன் சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். சிறைச்சாலையில் அவனை குறித்து வேத ஆக்கியவன் எழுதியிருக்கிறார், 21 வசனத்தில், 39 ஆதிகாரத்தில், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் ஆண்டவர் அவர்களோடு இருப்பார். இந்த நம்பிக்கை நமக்கு தேவை. நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தில் இருந்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அது வீடாக இருக்கட்டும், அல்லது சபையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பணிஸ்தலமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பிரயாணமாக இருக்கட்டும், அன்று கர்த்தர் சிறைச்சாலையிலும் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் வாசிக்கிறோம். அடுத்ததாக 22 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலை தலைவன் எல்லாவற்றையும் ஒப்புவித்தான். என்ன காரணம்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களாய் குற்றஞ்சாற்றப்படும் போது, அல்லது ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும் போது, நம்ம பொறுப்பை நிறைவேற்ற யோசிப்போம். நான் ஆண்டவருக்காக உண்மையா இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த பாடு,
நான் எதுக்கு ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கணும், அல்லது ஆண்டவரை குற்றப்படுத்துவோம், அல்லது மனிதர்களை குற்றப்படுத்துவோம். ஆனா யோசேப்பு அந்த இடத்துலயும் அவன் ஒரு உண்மையான மனிதனாய் காணப்பட்ட, பொறுப்புள்ள மனிதனாய் காணப்பட்டதுனால அவனை அந்த சிறைச்சாலை தலைவன் எல்லாருக்காகவும் ஒரு ஹெட் வார்டன் மாதிரி அவனை வந்து அப்பாயின்மெண்ட்டாரு. அடுத்ததாக அவன் செய்கிற எந்த காரியத்தை குறித்து விசாரிக்கவில்லை. என்னவென்றால், அவனுக்கு ஒரு பிளாங்கெட் பெர்மிஷன், நீ இந்த ஜெயில இருக்க எல்லா கைதிகளையும் நீ கவனித்துக்கோ, இதோடைய காரியங்கள் எல்லாம் நீ பாட்டுக்கொள். ஆண்டவர் உங்களோட இருந்தா நீங்க எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். அந்த சிறைச்சாலையிலும் ஆண்டவர் யோசேப்பை பயன்படுத்துகிறார். தொடர்ந்து 40 அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்கதான் யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாற்றம் ஏற்படுகிற நேரத்தில் ஆண்டவர் காரிய மாறுதலாய் முடிக்க போகும்போது நாடி சில பாதையில் நடத்துவார். அந்த பாதையில மனுஷீகமாய் செயல்படுகிறோமா, அல்லது ஆண்டவருடைய திட்டத்துக்கு காத்திருக்கிறோமா என்று நாம் சில நேரம் யோசிக்க வேண்டியது இருக்கும். நடந்த சம்பவம், 2 வராங்க, தங்கள் கண்ட கனவை சொல்றாங்க. சொல்லும் போது அப்போ அந்த 40:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவர் ஒருவனும் இல்லை என்றார்கள். அப்பொழுது யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஒன்று தெரிஞ்சுக்கொண்டேன். இதுவரை யோசேப்பை நாம் பார்த்தபோது அவன் ஒரு சொப்பனக்காரனாய் பார்த்தோம், ஆனால் இப்பொழுது அவனுடைய நிலைமை மாறுகிறது. என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, சொப்பனத்துக்குரிய பதிலை அர்த்தத்தை சொல்லுவது தேவனுக்குரிய காரியம். அப்போ யோசேப்பு ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியமா இருந்தனாலதான் ஆண்டவரை குறித்த சரியான காரியங்களை சொல்ல முடிந்தது. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்வது யார்? தேவன். பிறகு நடந்த சம்பவம், சொப்பனத்தை வந்து யோசேப்பிட்ட சொல்றாங்க, பான பாத்திரக்காரர் சொல்றாரு. யோசேப்புடைய நிலைமை மாறுகிறது. இவ்வளவு நாள் அவர் சொப்பனக்காரராக இருந்தார், இப்போது அவர் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்கிற ஒரு இன்டர்பிரேட்டராக மாறுறாரு. இவ்வளவு நாள் நம்ம யோசேப்ப சொப்பனக்காரன்னு பார்த்தோம், ஆனா இப்போ ஒரு இன்டர்பிரேட்டராக மாறுறாரு. இது வந்து யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டோடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். அவன் முதலாவதாக இவ்வளவு நாள் அவன் வந்து தன்னுடைய பெற்றோரிடத்துல போய் சொப்பனத்தை தான் சொன்னான், ஆனா இந்த இடத்துல சொப்பனம் சொன்னவர்களுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறான். வாசித்து பாத்தீங்கன்னா 10:11-12 வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா அது தெளிவா சொல்றான். இன்னைக்கு தரிசனங்கள் அநேகர் காணலாம், சொப்பனங்கள் அநேகர் காணலாம், அதற்கு பதிலோ அதற்கு சரியான இன்டர்பிரேட் பண்றதற்கு மனிதர்கள் இன்று இல்லை. ஆனால் யோசேப்பு தன்னோட அடிமையா இருந்தாலும் சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்ததை அவன் பயன்படுத்துவதற்கு அவனை முதலாக சிறைச்சாலை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவன் சொல்லுகிற மாதிரியே பான பாத்திரம் காலத்து நடந்தது. தொடர்ந்து அவன் சொல்றான், எப்பா நான் சொல்லிட்டேன்பா, நீ நல்லா இருக்கும் போது என்னை நினைச்சுக்கோ, என்னைய நினைச்சுக்கோ. மனுஷிகத்துல மனுஷன்ற உதவி எதிர்பார்க்கிறோம். ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுவதற்கு ஆண்டவர்கள் மனிதர்களை பயன்படுத்தலாம், ஆனா ஆண்டவருடைய வேலை வர வரைக்கும் சொன்ன காத்துதான் இருக்கணும், ஒண்ணுமே நடக்கல. தொடர்ந்து இன்னொரு மனுஷனுக்கும் சொப்பனம் வருது, அதையும் அவன் சொல்றான். சொல்லும் போது அவனுக்கும் தெளிவான பதிலை யோசேப்பு சொல்லும் போது எல்லாரும் அவனை மறந்துடுறாங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய நாள் நேரம் வரும் வரை நம்மை ஆண்டவர் மற்றவர்கள் மறக்க அனுமதிக்கலாம். நீங்க 40 23 வாசித்து பாத்தீங்கன்னா, ஆனாலும் பான பாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இப்ப நல்லா வாசித்து, 2 இருக்காங்க, ஒருத்தனை ராஜா காலி பண்ணிடுறாரு, ஒருத்தனை உயர்த்துறாரு. அந்த உயர்வுக்கு சரியான வழியை காண்பித்தது யார் என்றால், சொப்பனத்தின் மூலமாய் அதோடைய அர்த்தத்தை சொல்றது யோசேப்பு. ஆனால் யோசேப்பை அவன் மறந்து விட்டான். ஒருவேளை உங்களை மறந்து யாரா மறந்துட்டாங்க, நீ கவலையே போடாதீங்க, ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டு இருக்கிறாரு. 41:1 முதல் வசனம் பாசிங்களா, 2 சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் காண்றான். பார்வோனுக்கு சொப்பனம் வருது. இவர் எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்காரு. பார்வன் எங்க இருக்காரு? அரண்மனையில இருக்கிறாரு. அரண்மனையில ஒரு சொப்பனம் வருது, ஜெயில இருக்கவருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டதுனாலே இடைப்பட்ட காலம் 2 அந்த சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லி அந்த 2 எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க. நான் சரியான சொப்பனம் சொன்னேன்னே அவன் உயர்த்தப்பட்டு விட்டானே, அவன் எனக்காக பேசியிருப்பான் நினைச்சிருக்கலாம். ஆனா
ஆண்டவுடைய திட்டம் நிறைவேற நாள் வந்தபோது பார்வோனுடைய மனதில் ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் சொல்வதற்கு ஆண்டவர் யோசேப்பை உள்ளே கொண்டு வந்தார். அதுதான் ஆண்டவுடைய திட்டம். முதலாவதாக குடும்பத்திலே காணப்பட்ட யோசேப்பாய் இருந்தான், அடுத்து குழியிலே காணப்பட்ட யோசேப்பாய் இருந்தான், போத்திப்பார் வீட்டிலே காணப்பட்ட ஒரு யோசேப்பாய் காணப்பட்டான், சிறைச்சாலையில் காணப்பட்ட யோசேப்பாய் இருந்தது. இப்போ அவர் அரண்மனைக்குள்ளாகி போகிறார். அரண்மனைக்குள்ளே போகும்போது அவன் ஒருபொழுது யோசேப் நினச்சிருக்க மாட்டான் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்று. அவன் நினச்சான் ஒரு சொப்பனத்துக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி. நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு அதிகமாக தெரிந்தனால நான் ரொம்ப விளக்கமாக சொல்லலை. நாள் ஒன்று வந்தது, ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 41:40 சொல்கிறார் ராஜா, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பார், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். 43 தன்னுடைய இரண்டாம் ரதத்தில் அவனை ஏற்றி தென்றனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். நல்லா இன்னும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 44 தன் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. எல்லாராலையும் குழியில தள்ளப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவன், அநேகரால் மறக்கப்பட்ட ஒரு மனிதனை. எனக்கு தெரியல அந்த ராஜா எவ்வளவு குயிக்கா ஒரு டிசைன் பண்ணி யோசேப்பை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணுகிறான்னு பாத்தீங்கன்னா, பேசித்தான் இருக்கிறாங்க, ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு பஞ்சம் நடக்கும், அந்த பஞ்சத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி யோசிப்பு சில ஆலோசனைகளை கொடுக்குறான். ஆனா அந்த ராஜா அறிந்து கொள்கிறார், உன்னை போல ஞானமுள்ள ஒரு மனுஷனை எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புறஜாதியான ஒரு ராஜா சொல்றாரு. இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ என்று 42:38 சொல்லிட்டு தேவன் இவையெல்லாம் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் யோசிச்சு பாருங்க. ராஜா சாட்சி கொடுக்கிறார், என்ன சொல்றாரு, தேவன் இவையெல்லாம் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானம் உணவு வேறும் இல்லை. சம்பவத்தை நான் இந்த பகுதியை முடிக்க விரும்புகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு உயர்த்தப்பட்டான், மேன்மைப்படுத்தப்பட்டான். எகிப்திலே 2 இடத்துக்கு அவன் சொன்ன காரியங்கள் நிறைவேறினது. அந் நடுவுல சகோதரர்கள் நினைச்சாங்க அவன் கதையை முடிச்சிடலான்னு நினைச்சாங்க. காரியம் மாறுதலாய் முடிந்து யோசேப்பு ஆண்டவுடைய திட்டத்தின்படி உயர்த்தப்பட்டான். ஒரு சில மனிதர்கள் ஆண்டவுடைய திட்டத்தினால உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை குறித்து சொல்லி நான் என்னுடைய செய்தியை தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்தர் புஸ்தகம், அதுல மொர்தெகாய் என்ற மனிதனை குறித்து. நான் யோசிச்சேன், மொர்தெகாய் ஏன் ராஜகட்டளை கீழ்படியல, தப்பு தானே, ஒரு அதிகாரியை மதிக்க வேண்டிய தன்னுடைய கடமை தானே. ஆனால் ஆமானுடைய முழு சரித்திரத்தை நான் வாசித்து பார்க்கும் போது, ஆமான் ஒரு அமலேக்கியன். அந்த அமலேக்கியனை அந்த அன்று மோசே சொன்னார், அவனை பூமியில் எங்கும் இல்லாத நிர்மூலமாக்க என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தார். சாமுவேல்கிட்ட சொல்லியிருந்தாரு, சவுல்கிட்ட சொல்லியிருந்தாரு, அமலேக்கை நிக்கிரக மண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்டு ஸ்பேர் பண்ணப்பட்ட ஒருத்தர் தான் ஆமான். அந்த ஆமான் அமலேக்கியன். ஆண்டவர்களை குறித்து சொல்லும் போது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே கடந்து செல்லும் போது இந்த அமலேக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா எழுப்பி நின்னதை ஆண்டவர் வைராக்கியமாய் பார்த்தார். அவர்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட மனிதனிலிருந்து தப்பி வந்தவன் தான் ஆமான். இந்த ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கு தான் பிரச்சனை. ஆனா மொர்தெகாய மட்டும் அவன் வந்து அழிக்க நினைக்கல, அவனுடைய முழு குலத்தையும் யூத குலத்தையும் அவன் அழிக்க நினைத்தான். ஆமானுடைய திட்டம் அழகா இருந்துச்சு, எல்லாரும் பாராட்டினாங்க. அவன் நினைச்சான் என்னுடைய திட்டம் நிறைவேற போது எல்லாம் செஞ்சான். எதிரியை தன்னுடைய தனக்கு மரியாதை கொடுக்காத மொர்தெகாயை அழிக்கவும் நினைத்தான். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினார். அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால நான் வேகமாய் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆமானை கூப்பிடுற ராஜா, அவன் நினைச்சிட்டான் என்னையதான் ராஜா கூப்பிடுவாரு, மனைவிட்ட சொல்லிட்டு போறான், விருந்துக்கு என்னே தான் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாம் தாதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதே ஆமானை பயன்படுத்தி மொர்தெகாயை அவனை குறித்து பெருமையான வார்த்தைகளை சொல்ல நினைக்க காரியங்கள் ஆரம்பித்தது. தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் எஸ்தரை வைத்து ஒரு விருந்து நடந்தது. பாருங்க, இதெல்லாம் நடந்து பார்க்கும்போது அவன் நினைச்சான் மொர்தெகாய் முடிஞ்சது நம்முடைய கதை, ஏன்னா அப்படிப்பட்ட சட்டம் நிறைவேற்றி இருந்தாங்க. உங்களுக்கு அன்னைக்கு வாசி பார்த்தீங்கன்னா, கொரியர் அனுப்புறாங்க, இத்தனை நாளில் எல்லா யூத ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்ற திட்டம் நிறைவேறினது. ஆனால் அழகாய் ஆண்டவர் இந்த காரியத்தை மாற்றி அதே ஆமானுடைய வாழ்க்கையை முடிச்சு
காரியத்தை மாறுதலாக முடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம குரோதமாய் மனிதர்கள் எழும்பி இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் வந்து அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு, இவங்களுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆமான் இட்ஸ் செகண்ட் டு த கிங். ராஜாவுக்கு அடுத்தாப்புல மேலே இருக்கிறான். அவன் ராஜாவுடைய முத்திர முகத்தை பயன்படுத்துகிற வல்லமையுள்ளவனாக இருந்தான். அவனுடைய திட்டம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில இருந்தான். அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு எல்லாரும் ஆமாமா நீங்கள் சொன்னா கரெக்டாக நிறைவேறும்னு சொன்னாங்க. ஆனால் நாள் வந்துச்சு, ஆண்டவர் ஆமானை அதே நிலைமையில் முடித்துட்டாரு. அவன் செஞ்ச தூக்கு மரத்திலே ஆனால் மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். காரியம் மாறுதலாய் முடிந்தது. யோசேப்பின் நிமித்தம் ஒரு முழு சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. உங்களுடைய உயர்வு ஒரு பெரிய சந்ததிக்கு ஆசீர்வாதமா என்று வச்சிருக்கிறாரு. நடுவில் சத்ரு மனிதர்கள் மூலமாய், சொந்த குடும்பத்தின் மூலமாய், அல்லது சூழ்நிலைகள் மூலமாய் உங்களை அமுக்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவுடைய திட்டம் ஒருபொழுதும் மாறாது. மொர்தெகாயுடைய வாழ்க்கையில ஆண்டவனை உயர்த்தினார். முழு யூத குலத்துக்கும் அவன் வந்து நல்ல காரியங்களை பேசுகிறவனாய் காணப்பட்டான். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் யோபின் சம்பவம். யோபுடைய கதையை முடிக்கிறதுக்கு சாத்தான் தீர்மானம் பண்ணா. எப்படி தீர்மானம் பண்ணா? ஆண்டவர் அவனுக்கு கூட சாட்சி சொல்றாரு, அவனை போல உத்தமான் சன்மார்க்கன் நீதிமான் ஒருவனும் இல்லை, ஏன் அவன் மேல் கண் போட்டா என்று கேட்கும் போது அவன் விருதாவாம சேவிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே ஒரு சேலஞ்சை கிரியேட் பண்ணும்போது சாத்தான் நினைச்சான் சேலஞ்சில் யோபு தோத்து போயிடுவான், ஆண்டவரும் தோத்து போயிடுவார்னு. ஆண்டவர் சிரிச்சிருப்பாரு, யோபுடைய பின்னாடி நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய தேவன் இந்த நாட்களை மட்டும் இல்லை, நம்முடைய பின்னாட்களை அறிந்த தேவன். யோபுடைய வாழ்க்கையில யோபு ஒருபொழுதும் மறுதளிக்க மாட்டான் என்பதை ஆண்டவர் அறிந்தான். ஆனா சொந்த மனைவி சொல்லும் போது தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லும் போது யோபு இல்ல, ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமை பெறக்கூடாதோ, தன்னுடைய வாயினால பாவம் செய்யல. யோசிச்சு பாருங்க, தம்முடைய வாழ்க்கையில ஒரே சாவை பார்த்தாலே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரே நல்ல சொந்த குடும்பத்தை இழந்தான், சொத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். ஆனா சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் சாத்தானுக்கு கொடுத்த சவுக்கடி. அவன் யோபு சாத்தான் நினைச்சான் யோபு மறுதளிச்சிருவான். ஏன்னா சொந்த மனைவி சொல்றா, தேவனை மறுதளிச்சு ஜீவனை ஒடியா, ஆண்டவர் நன்மையா செஞ்சாரு, நீ பண்ண நன்மையான காரியங்கள் தீமைதானா வந்திருக்குன்னு. இல்ல, வந்தது. 42 இதில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யோபுடைய நிலைமையை மாற்றினார். கடைசி வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா 42 யோபு அதற்கு பின்பு நீண்ட நாளாய் வாழ்ந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு சத்ரு எடுத்த தீர்மானங்கள் மாறி அவன் பூரண வயதுள்ளவனாய் இருந்து பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் 2 மடங்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றது மட்டுமல்ல, அழகான பிள்ளைகள் சௌந்தரியமான பிள்ளைகளை கொடுத்தது மட்டுமல்ல, அவனுக்கு நீண்ட நாய் ஆயுளை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு சத்ருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால் முடியும். கடைசியாய் ஒன்று சொல்லி முடித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அவர் சிறு குழந்தை இருக்கும் போதே அவனை கொல்ல வேண்டும் நினைத்தாங்க, ஆனால் அது நடக்கல. ஆனால் அவர் சிலுவையில் அறிஞ்சு அவருடைய கதையை முடிச்சிடலாம்னு சொல்லி சொந்த ஜனங்களே இருக்கும் போது, ஆனால் உங்களுக்கு தெரியும் கல்லறை சீல் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, அவர் வெற்றியாய் சிறந்த வெளியே வந்தார். வந்து இன்னைக்கு சபைக்கு ஆதாரம் இயேசு கிறிஸ்து. அவருடைய உயிர்த்தெழுதினால்தான் இன்னைக்கு சபை உருவானது. பிசாசு நினைச்சா அவரை மறித்து சிலுவை மரணத்தினே அவர் கதையை முடிச்சிடலாம்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு புதிய தவக்கத்தை வச்சிருந்தாரு. காரியம் மாறுதலாக முடிஞ்சிச்சு. பிசாசு வெட்கப்பட்டு போனான். மரணமே உன் கூரங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று சொல்லி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை வைத்திருக்கிற யூத ராஜசிங்கமா இயேசு கிறிஸ்துவை ஆண்டு மாற்றி சத்ருடைய திட்டங்களை ஆண்டு முடித்தார். ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் யோசேப்பு ஒரு முழு சமுதாயத்திற்கும் ஆண்டவர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஒரு குடும்பத்தை சேர்ந்த யோபு இளந்தான், ஆனா ஆண்டவர் வந்து அவனுக்கு அந்த முழு குடும்பத்தையும் திரும்ப கொடுத்து 2 மடங்கு ஆசீர்வாதம் மாற்றி ஒரு மனிதனை தொட முடியும், ஒரு குடும்பத்தை பிசாசு தொட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு யூத குலத்துக்கு விரோதமாய் ஆமான் எழுப்பினான். ஆண்டவர் வந்து அதே யூத குலத்துக்கு ஒரு மொர்தெகாயை உயர்த்தி எஸ்தர் மூலமாய் பெரிய காரியங்களை செய்து அவர்கள் சௌக்கியமாய் வாழும்படி செய்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தான் எப்படியாவது அவருடைய கதையை முடித்துவிடும் என்று நினைக்கும் போது ஆண்டவர் அருமையாய் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பி என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முழு மனுக்குலமும் ஒரு ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் மாற்றினார். என்னுடைய செய்தியின் தலைப்பு சொன்னேன், காரியம் மாறுதலாய் முடிந்தது.
யோசேப்புடைய வாழ்க்கை முடிந்தது என்று சகோதரர் குழியில் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய ராஜ அரமனையை கொடுத்தார், ரெண்டாவது இடத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வு. யோபுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சத்ரு நினைத்தான், ஆனால் ஆண்டவர் யோபை இரண்டு மடங்கு ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் அவரை மாற்றினாங்க. மூன்றாவது, ஆமான் ஒரு மொர்தெகாயை அழிக்கிறது மட்டுமல்ல, ஒரு முழு யூத குலத்தை அழிக்கும் போது ஆண்டவர் யூத குலத்துக்கு ஆதரவாய் காரியங்களை மாற்றினார். கடைசியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்தார், ஒரு சிறு பாலகனாய் வந்தார். அப்பொழுது அவனை ஏறுவது அவரை முடிக்க வேண்டும் நினைச்சான், ஆனா ஆண்டவர் உடுக்கல கடைசியில ஆண்டவர் அவனை மகிமையாய் வெற்றி சிறக்க வைத்தார். தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், காரியங்களை அவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். சத்துருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கை நிறைவேறாது, ஆண்டவருடைய திட்டமாக நிறைவேறும். எனக்கு குறித்தை நிறைவேற்றி முடிக்கிற தேவன், எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவன், ஆண்டவருடைய நாம மாத்திரம் மையப்படுவதாக. ஆமென். அன்பின் தேவமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த கால நேரத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்க உதவி செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். யூதருடைய காரியங்களிலே நீர் வெற்றியை கொடுத்தீர், யோசேப்புடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தீர், யோபுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுத்தீர். யூத ராஜசிங்கம்மாய் ஜீவனோடு எழுந்து ராஜா இன்னைக்கு அநேக மக்கள் ராஜா தினமே உண்மை ராஜா பணிந்து கொள்ளும்படியான சூழ்நிலை உருவாக்கினீர். அதற்காயமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் மாறுதலாய் முடிய போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்காய் ஆவற்றையும் நீ வெற்றியாய் செய்து முடிக்க பெற கிருபை இனிமே நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு எல்லா துதிகளும் செலுத்தி வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று அவருடைய தசம பாகங்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் செலுத்த விரும்பினால் திரையில் வரும் விவரங்களுக்கு உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மீது நான் பேச விரும்புகிறேன். கண்களை மூடுங்க, கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். சேர்ந்து செல்வோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய சமாதானம், தம்முடைய பலன், தம்முடைய சந்தோஷத்தினால் மகிழ்ச்சி தான் உங்களை நிரப்பி உங்களை கர்த்தர் பாதுகாத்து உயர்த்துவாராக. ஆமேன்.